அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரியன் ரிஷப ராசியில் நுழையும் மாதம் வைகாசி மாதமாகும். ஆயுள், செல்வம், புத்திர பேறு அனைத்தையும் அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி. சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசி. 10 வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10 வீடாகிய ரிஷபத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். வைகாசி மாதம் சூரியன் ரிஷப ராசியில் புதனோடு சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் சுக்கிரன் ரிஷபம் ராசியிலும், மிதுன ராசியில் ராகு, தனுசு ராசியில் கேது, மகர ராசியில் சனி, குரு, கும்ப ராசியில் செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளது. அக்னி நட்சத்திர காலத்தில் அனல் அடித்தாலும் வசந்த கால காற்று மனதில் உற்சாகத்தை தரும். வைகாசி மாதம் கிரகங்களின் ராசி மாற்றத்தை பார்த்தால் வைகாசி 1 தேதி குரு வக்ரம் ஆரம்பிக்கிறது. வைகாசி 11 தேதி ரிஷபம் ராசியிலிருந்து புதன் மிதுனம் ராசிக்கு சென்று ஆட்சி பெற்று அமர்கிறார். வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைசாகம் என்றும் அழைப்பார்கள். வேதம், புராணம் ஆகியவை போற்றுகின்ற மாதம் வைகாசி. பூமியில் படுத்துறங்குதல், பிரம்மச்சரியம், விழிப்புடன் இருத்தல் ஆகிய 3 வைகாசி மாதத்தின் மாதவம் என்று வடமொழி நூல்கள் கூறுகின்றன. ஆயுள், செல்வம், புத்திர பேறு அனைத்தையும் அளிக்கக்கூடிய இம்மாதத்தில் குளிர்ந்த தண்ணீரில் நீராடல் பூரணத்துவமானது என விஷ்ணு ஸ்மிருதி சிறப்பாக கூறுகிறது. சிறப்பான இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். துலாம் ராசி நேர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள், உங்க ராசிக்கு 8 வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறார். கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானமாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு வந்தாலும் செலவுகளால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். உடலில் உஷ்ணம் தொடர்பான நோய் பாதிப்புகள் ஏற்படும். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். பேச்சில் நிதானமாக இருங்க. வியாபாரத்தில் லாபம் வரும். வேலையில் உற்சாகமும் நிம்மதியும் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று மந்தமான மாதமாகத்தான் பிறக்கப் போகிறது. பயணத்தின் போது சற்று கவனம் தேவை. உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். திருடு போக வாய்ப்பு உள்ளது. செலவிற்கு தகுந்த வரவு இருந்தாலும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம். அனாவசிய செலவை தவிர்த்து கொள்ளவும். குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் வார்த்தையில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணி எப்போதும் போல் செல்லும். தினந்தோறும் வீட்டிலிருந்தே அனுமனை நினைத்து வழிபாடு செய்வது மனதைரியத்தை அதிகரிக்கும். உங்க ராசிக்கு 3 உள்ள சனி, கேது மாதம் முழுவதும் நற்பலனை வழங்குவர். சுக்கிரன் ஜூன் 4 வக்ரம் அடைந்து மிதுனத்திலிருந்து ரிஷப ராசிக்கு மாறினாலும் நன்மை கிடைக்கும். புதன் மே 24 வரை 8 இடத்திலிருந்து நன்மை தருவார். சனி உங்கள் ராசிக்கு 3 இடத்திலிருந்து நன்மை தருகிறார். அவரால் முயற்சியில் வெற்றி, பொருளாதார வளம், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கேதுவால் பக்தி உயர்வு மேம்படும். செயல் அனைத்திலும் வெற்றி காணலாம். பொருளாதார வளம் மேம்படும். குடும்பத்தில் புதனால் புதிய முயற்சிகள் வெற்றி கிட்டும். ஆடை அணிகலன்கள் வாங்கலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். மே 24 பிறகு சிலர் பொல்லாப்பை சந்திக்கலாம். பொறுமையுடன் விட்டு கொடுத்து போகவும். ஜூன் 4 பிறகு சுக்கிரனால் ஆடம்பர வசதிகள் பெருகும். பெண்கள் ஆதரவுடன் செயல்படுவர். பொருளாதார வளம் கூடும். பெண்களுக்கு சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்வீர்கள். பெற்றோர் வீட்டிலிருந்து பண உதவி கிடைக்க பெறலாம். கணவனின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்த குடும்பத்தினர் உங்களின் அன்பை உணர்ந்து அனுகூலமாக நடப்பர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு லாபத்துக்கு குறைவிருக்காது.
வியாபாரம் செய்யும் பெண்கள் கூடுதல் வருமானம் காண்பர். செவ்வாயால் உடல் நலம் லேசாக பாதிக்கப்படலாம், குறிப்பாக பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. தொழிலதிபர்களுக்கு லாபத்திற்கு குறைவிருக்காது. பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றம் பெறும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். வியாபாரம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை மற்றும் பொருள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவர். தரகு கமிஷன் தொழிலில் ஈடுபடுவோர் கூடுதல் வருமானம் கிடைக்க பெறுவர். தனியார் துறை பணியாளர்கள் சீரான வளர்ச்சி காண்பர். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பர். கோரிக்கைகளை May 24 கேட்டு பெறவும். ஐடி துறையினருக்கு கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேறும். சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் நடப்பர். மருத்துவர்கள் உன்னத பலனை எதிர்பார்க்கலாம், அவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். வக்கீல்களுக்கு வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். போலீஸ் இராணுவத்தினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும், வேலை பழு குறையும். அரசியல்வாதிகள் சீரான பலனை காண்பர். எதிர்பார்த்த பதவியை அடைய விடாமுயற்சி தேவைப்படும். பொதுநல சேவகர்கள் நற்பெயர் கிடைக்க பெறுவர். புகழ் வளர்முகமாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பர். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விவசாயிகள் மானாவாரி பயிர்கள் மூலம் அதிக மகசூல் கிடைக்க பெறுவர். புதிய சொத்து வாங்க சில காலம் பொறுத்திருக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பில் நல்ல வருமானத்தை பெறுவர். தொழிலதிபர்களுக்கு அரசு வகையில் அனுகூலம் இல்லை, எனவே வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும். May 24 பிறகு சிலர் தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்கலாம், எனவே யாரிடமும் எச்சரிக்கையுடன் பழகவும். வியாபாரிகளுக்கு எதிரிகளின் இடையூறு தலை தூக்கும். பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகலாம். தனியார் துறை பணியாளர்களுக்கு May 24 பிறகு வேலை பழு இருக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. அரசு பணியாளர்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம். ஆசிரியர்கள் பணிச்சுமையால் உடல்நலக் குறைவுக்கு ஆளாக நேரிடலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் May 24 பிறகு நண்பர்களின் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சனி மாதம் முழுவதும் June 10 வரை சுக்கிரனும் May 2 வாரத்திலிருந்து June 6 வரை புதனும் நன்மை செய்வார்கள். வருமானம் அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படும். பணவரவுக்கு குறைவிருக்காது. மாத மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சினை மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடிபோகும் வாய்ப்பு உண்டாகும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும். சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கான சூழ்நிலை அமைய பெறுவர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவர். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். இந்த வைகாசி மாதத்தில் துலாம் ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கருப்பு. செவ்வாயன்று முருகன் வழிபாடு செய்யுங்கள். காலையில் நீராடி சூரிய தரிசனம் செய்யுங்கள். ஞாயிறன்று ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் May 17, 18, 19, 20, 27, 28, 30, June 1, 2, 3, 4, 8, 14. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் May 22, 23 மற்றும் 24. என்ன நேர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன்களை பார்த்தீங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.